வணக்கங்க. இன்னைக்கு வெஜ் ஜீவாஸ் கிச்சன்ல முளைக்கட்டின பயிறு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முளைக்கட்டின பயிறு தோசை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை பயிறு ஒரு கப்பு, கருவேப்பிலை, புழுங்கல் அரிசி, காஞ்ச மிளகாய், வெங்காயம், பெருங்காயம். பச்சை பயிர் ஒரு கப் எடுத்துட்டீங்கன்னா அதே அளவுக்கு நீங்க புழுங்கல் அரிசி எடுத்துங்க. மிளகாய் உங்களுக்கு காரத்தை தகுந்த போல எடுத்துங்க. சரி, இந்த முளைக்கட்டறது எப்படினு பாப்போம். இந்த பச்சை பயிரை எடுத்து ஒரு 9 hours வச்சிருங்க. அப்ப லைட்டா முளைச்சி வந்திருக்கும். அது மேல தண்ணி இல்லனா கொஞ்சம் தண்ணி தெளிச்சி இன்னொரு 3 or 4 hours வந்து விட்டுருங்க. நல்லா மேல முளைச்சி வந்திரும். அதே போல இந்த புழுங்கல் அரிசியை ஊற வச்சி எடுத்துங்க. எப்போதும் போல நம்ம தோசைக்கெல்லாம் ஊற வைக்கும்போது இது 2 hours போடும். இங்க பாருங்க நான் பச்சை பயிரை ஊற வச்சி முளைக்கட்டி எடுத்துக்கேன். இந்த அளவுக்கு முளைச்சதுனா நல்லது. அதே போல புழுங்கல் அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பாருங்க. நீங்க வந்து அரிசியை வந்து நல்லா அரைச்சுக்கலாம். அப்ப நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். பச்சை பயிரை வந்து கரகரப்பா அரைக்கணும். அதனால ரெண்டத்தையும் தனித்தனியா அரைச்சுப்போம். இதுக்கு தேவையான காரம் மிளகாயை இதிலே போட்டுருவோம். அடுத்தது உப்பு, பெருங்காயம், வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிருவோம். பாருங்க இப்ப அரிசி, மிளகாய், உப்பு சேர்த்து பெருங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கோம். இந்த முளைக்கட்டின பயிரை கொஞ்சம் கரகரப்பா, ரொம்ப அரைக்க வேணாம், கொஞ்சம் கரகரப்பா நீங்க அரைச்சிக்கலாம். இங்க பாருங்க முளைக்கட்டின பயிரையும் நம்ம அரைச்சி எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு நீங்க அரைச்சிங்கன்னா போதும். முளைக்கட்டின பயிர்ல உள்ள சத்துக்கள் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டோட மார்னிங் இதை எடுத்துக்கலாம். இங்க பாருங்க நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்ப இதுக்கு தேவையான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். மல்லி பிடிச்சதுன்னா நீங்க ஆட் பண்ணீங்க. ஆனியனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருந்து கூட நீங்க இந்த தோசையை ஊத்தலாம். ஏன்னா ஆனியன், கருவேப்பிலை, இன்னும் நீங்க வெஜிடபிள் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் அந்த மாவு. அப்ப ஊத்துனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். வாங்க தோசையா ஊத்தலாம். கல்லு காஞ்சிச்சு. அதே மாதிரி நான் தோசைக்கும் சப்பாத்திக்கும் மசாலுக்கு எல்லாத்துக்கும் நான் இரும்பு தோசை கல்லு தான் யூஸ் பண்றேன். அதே மாதிரி குக்கிங்க்கு மண் சட்டியே குடுமான அளவுக்கு நீங்க பயன்படுத்துங்க. உங்க விருப்பம் இது நீங்க ஃபுல்லா வேகணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இத மூடி வச்சிடலாம். இல்லைன்னா அப்படியே சும்மாவே விட்டுடலாம். நீங்க திருப்பி போடும்போது தோசைய கொஞ்சம் கவனமா திருப்பி போடணும். ஏன்னா பச்சை பயிறு ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதனால சமயத்துல தோசை பிச்சிக்கும். இங்க பாருங்க நல்லா வெந்துச்சு. சுவையான முளைக்கட்டின பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. முளைக்கட்டின பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன்.